வெல்கம் டு மை ஸ்வீட் பல் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எங்க வீட்டு ஸ்டைல் பிஸி பேலே பாத். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் பொடியை நறுக்கின பீன்ஸு, ஒரு கப் மொச்சக்காய், ஒரு கப் உருளைக்கிழங்கு, கேரட், பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு பல் வெள்ளைப்பூண்டு, தாளிக்காய், கருவேப்பிலை. ஒரு கப் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மொச்சக்காய் எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இதற்கூடவே நான் நறுக்கி வச்ச டமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும். கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. குக்கர் ரெண்டு விசில் வந்துடுச்சு. காயெல்லாம் வெந்திருக்கு. இப் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடாயில் நம்ம வறுத்து வச்ச அரிசியும் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மூணு ஸ்பூன் பிசி பிளபாத் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு விசில் வந்தால் போதும். அரிசி நல்லா வெந்திருக்கு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு ஸ்டைல் பிஸி பேலேபாத் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.